ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவனுக்கு க்ரூமிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான். நான் என் டாக்ஸ்க்கு இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரஷ்ஷோட பையிங் லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இங்கே பாருங்கள், இங்கே ரெட் கலர் ஒரு இது இருக்கா, இதை ப்ரெஷ் பண்ணிட்டு இதை அப்படியே புஷ் பண்ணோம்னா இந்த பிரிசில்ஸ் வெளில வந்துடும். திரும்ப இதை ப்ரெஷ் பண்ணிட்டு இதை புல் பண்ணோம்னா பிரிசில்ஸ் உள்ளே போயிடும். இதை வச்சு எப்படி ப்ரெஷ் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப இது பண்ணிக்கோங்க. எல்லாம் இதை வச்சு ஸ்லோவாக அப்படி இது பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி இது பண்ணாதீங்க, அது இது ஃபுல்லாக மெட்டலில் இருக்கிறதுனால ஸ்கின்னு டேமேஜ் ஆக வாய்ப்பு. அப்படியே வச்சு ஸ்லோவாக பண்ணுங்க, அப்படியே ஸ்லோவாக இது பண்ணுங்க. கழுத்து கீழே ஜென்ட் தான் பார்த்துக்கோங்க. ஹேர் இந்த மாதிரி தான் இந்த பிரிசில்ஸில் இருக்கும். இது எப்படி எடுக்கிறதுனா, திரும்ப அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதை ப்ரெஷ் பண்ணிட்டு இதை புல் பண்ணோம்னா பிரிசில்ஸ் உள்ளே போயிடும், ஹேர் வெளில வந்துடும். இது அழகாக இப்படி கையில் எடுத்துடலாம், அவ்வளோதான். திரும்ப இந்த ஹேரை, இந்த வேஸ்ட் ஹேர்ஸ் எல்லாம் இப்படி பின்னில் போட்டுருங்க. இந்த காது கிட்ட பண்ணும்போது மட்டும் ரொம்ப பார்த்து பண்ணுங்க. ஏன்னா நான் இந்த இயர் கிளீனிங் டிப்ஸில் சொல்லும்போதே காது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் பார்ட்டு. இப்படி பண்ணும்போது காது கிட்ட லைட்டாக இது பண்ணிட்டு லைட்டாக இப்படி பண்ணுங்கள். இந்த சைடு காதை மடக்கிட்டு லைட்டாக இப்படி பண்ணுங்க. இது டைட்டாக பிடிச்சிடாங்கன்னா ரொம்ப ஸ்லோ இதாக பிடிங்க, லைட்டாக பிடிங்க. டைட்டாக பிடிச்சோம்னா அதுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக அதுக்கு வலிக்காருன்னு சொல்லு. பார்த்துக்கோங்க, செல்லம் ஜாஸ்தி இவனுக்கு. எப்படி விளாடுவான்ட்டு அந்த காலு பார்த்துக்கோங்க. காலு கீழே இவ்வளோ ஹேர்ஸ் இருக்கு. இதை வந்துட்டு இப்போ கட் பண்ணும். ஏன்னா இதை அப்படியே விட்டோம்னா கால் வெட்டாகும் போது உங்களுக்கு சேர்த்து புண்ணு நம்மளுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். நிறைய இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இது உட்காரா, சரி 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 அவ்வளோதான். பார்த்துக்கோங்க, ப்ரெஷ் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்கான்ட்டு. ஹேர் எல்லாம் பார்த்துங்க, ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்டிஃபாக இருக்குது பையனுக்கு. இதுதான் என்னோடய நேச்சுரல் லுக்கு. பார்த்துக்கோங்க, பையனுக்கு எப்படி ப்ரெஷ் பண்ணி இப்போ எப்படி இருக்கான்ட்டு. இந்த ஃப்ரண்ட் ஹேர் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்டிஃபாக இருக்குது. இந்த மாதிரி டிப்ஸுக்கெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கீழே என்னென்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.